ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான அந்த நாள் இந்த காலை வேளையிலே இந்த நிகழ்நிறை வாயிலாக உங்களோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான நம்முடைய மாகாண தலைவர்களுக்கும் டிஸ்ட்ரிக்ட் உத்தியோகஸ்தர்களுக்கும் மற்றும் கனெக்டிங் கம்யூனிட்டியிலே பணிபுரியதான அன்பு நண்பர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியினை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்தினாலும் இரட்சணேசனை இந்த தென்கிழக்கு மாகாணம் மதுரை மத்திய படைஸ்தலத்தின் சார்பாக உங்களை இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். யாவரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமாக. மகா உன்னதங்களிலே வாசமாயிருக்கிற எங்கள் பரிசுத்தமும் வல்லமையும் ஜீவனும் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த நாள் இந்த காலை வேளைக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் என் தேவனாயி கர்த்தர் நீர் எங்களுக்கு போதுமானவராய் அதிசயமானவராய் அற்புதமானவராய் இருந்து எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நிறைவாய் ஆசீர்வாதமாய் நீர் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளின் கால வேளையிலே இந்த நிகழ்நிறை வாயிலாக ஆண்டவரே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காகவும் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். இந்த நிகழ்நிலை வாயிலாக ஆண்டவரே ஸ்தோதிரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என் தேவனாய் கர்த்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனுடைய பாடல்கள் ஆண்டவரே ஸ்தோதிரம் ஜெபம் ஆண்டவரே கேட்கப் போகிற சத்திய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதற்கு என் தேவ ஆவியானவர் நீங்க கிருபை செய்யுமாய். அன்பான இயேசுவே திருப்பாதமணி எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக தேவநாயக கர்த்தர் செய்த இந்த மேலான கிருபை இணைத்து நாம் நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை முழுவதுமாக தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர் ஆசீர்வதி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் கொடுக்குற ஆத்மீக உணவு நமக்கு திருப்தியாக கிடைக்கும்படியாக நாம் ஜெப வாஞ்சியோடு கூட இருப்போம். இந்த ஆராதனைக்கு உறுதுணையாக நம்முடைய பல்லவி பாகத்திலே 13வது பல்லவி, உண்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க நல் ஊழியம் செய்ய என்னை கற்பியும் என்கிறதான ஜெப பல்லவியை பாடி முடிந்தவுடன் இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். உம்மையே நேசிக்க நம்பி ஜெபிக்க நல் ஊழியம் செய்ய என்னை கற்பியோம், நல் ஊழியம் செய்ய என்னை கற்பியோம். ஜெபம் செய்வோம்.
சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்று முறைவிடமாயிருக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளைக்கு ஆக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் நேரங்கள் நிமிஷங்கள் முழுவதும் எங்கள் தகப்பனாய் கர்த்தர் எங்களுக்கு போதுமானவராயிருந்து எங்களை வழிநடத்தி நாங்கள் போன வந்த இடங்களெல்லாம் செய்த கையின் பிரயாசங்களெல்லாம் என் தகப்பன் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய ஊழியத்திலே எங்கள் தகப்பனாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்தி சக்திப்படுத்தி உங்களுடைய நாமத்தை இந்த நாளிலும் மகிமைப்படுத்தும்படியாக எங்கள் தகப்பனாய் கர்த்தர் தந்த இந்த மேலான கிருபையை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த மீடியா மூலமாக என் தகப்பனுடைய நாமத்தை இந்த நாளில மகிமைப்படுத்துவதற்கு ஆவியானவர் நீர் உதவி செய்தபடி நாளை ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளை கொடுக்கிற ஆண்டவரே ஆத்மீக உணவு எங்களுக்கு திருப்தியாக கிடைக்கட்டும். ஆண்டவரே, அநேக இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் தகப்பனுடைய ஆண்டவரே பாதத்திலே தன்னை ஒரு முறை கூட தற்பரிசோதனை செய்தும்படியாக என் தகப்பன் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நீர் ஏவி எழுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோமையா. எங்களுடைய இரட்சணை சேனைக்காக சேனையின் ஊழியங்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, சேனையில் இருக்கிறதான எல்லா விசுவாச குடும்பங்களுக்காக ஆண்டவரே சேனையிலே ஊழியம் செய்கிறதான இல்லை ஊழிய குடும்பங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீடியாவை ஆண்டவரே ஏற்படுத்தினதான ஆண்டவரே காரணக்கர்த்தராக இருக்கிறதான எங்களுடைய மாகாண தலைவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தமது பிள்ளைகள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதி இந்த மாகாணம் முழுவதும் ஆண்டவரை ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணும்படியா என் தகப்பனாய் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆவியானவர் என்று எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை, உங்களுடைய இறக்கம், உடைய தயவு, உடைய அன்பு எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். உம்முடைய வருகை மட்டும் நாங்கள் குற்றமற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவிக்கும்படியாக ஆண்டவரே பரலோக பாக்கியத்தை நாங்கள் ஆண்டவரை அடையும்படியாக எங்கள் தகப்பனாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நம்முடைய கிருபைக்குள் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் எடுத்துக்கொள்ளும். நீர் ஒருவரை மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாருடைய ஜெபமாக கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமேன், ஆமேன். சத்திய வார்த்தைக்கு உறுதுணையாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 12:30-34 வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 12:30-34 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்ன விதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். ஆமேன். தேவன் தாமே இந்த வாசிக்க கேட்டதான இந்த திருவசன பாகத்தின் மூலமாக நாம் கேட்க இருக்கிறதான சத்திய வார்த்தைக்கு உறுதுணை செய்வாராக. ஆமேன். Thank you.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை கனம் உண்டாவதா. கிறிஸ்துக்குள் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பாடு மரணங்களை குறித்து நாம் சிந்திக்கிறதான இந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டு வருகிறோம். இந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது அநேகர் உபவாசம் இருந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் அநேகர் ஒருவேளை உணவை தவிர்த்து என் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிறதான சத்திய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்ததான ஒரு சில காரியங்களை நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம். குறிப்பாக கிறிஸ்து எதற்காக மரித்தார், கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும், அப்படி மரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவேளை கேட்டால் சொல்லுவோம், நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுவோம். மரித்துதான் பாவத்தை கழுவ வேண்டுமா, இதற்கு வேறு வழி இல்லையா, கிறிஸ்து மரித்ததினால் என்னுடைய பாவம் அது எப்படி கழுவப்படும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ளாக எழக்கூடும். அது மட்டுமில்லாமல் 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஸ்தோத்திரம் பிறந்ததான ஒரு மனுஷன் இந்த உலகத்தினுடைய பாவத்திற்காக அவர் எவ்விதமாய் மரிக்க முடியும் என்று சொல்லி கூட ஒரு சில கேள்விகள் நமக்குள்ளாக வருகின்றது. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ரட்சிக்க வந்தார் என்று சொன்னால் அவர் யூதரை ரட்சிக்க வந்தாரா இல்லை என்று சொன்னால் இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க வந்தாரா என்று சொல்கிறதான கேள்விகள் கூட நமக்கு எழக்கூடும். நாம் வாசிக்க கேட்டதான வேத பகுதியிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 12:32 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்கிறார். பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று சொல்லி, ஒருவேளை கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போனாரே, எல்லாரையும் ஸ்தோதிரம் பரலோகத்திற்கு கூட்டி செல்வேன் என்று சொல்லி அர்த்தமா என்று சொல்லி பார்க்கும்போது யோவான் 12:33 வசனம் இவ்விதமாய் சொல்கிறேன், தாம் இவ்விதமாய் மரணமாய் மரிக்க போகிறார் என்பதை குறிக்கும்படிக்கு இப்படி சொன்னார் என்று சொல்லி சொல்லுகிறது. எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்களை மட்டுமா இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் அவரிடத்தில் இழுத்து கொள்வதற்கா என்று சொல்லி பார்க்கும்போது, நான் சிலுவையில் தொங்கிதான் எல்லாருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எவ்விதமாய் சாத்தியமாகும், எப்படி அவர் தன்னிடத்திலே அவர் இழுத்து கொள்வார் என்பதை நாம் பார்க்கும்போது, அதற்கு முன்பதாக ஒரு சில வேத வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது லூக்கா 2:10 வசனத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த வசனம் நமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த நாளிலே நடைபெற்றதான சம்பவங்கள். இப்போது ஸ்தோத்திரம் தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி சொல்லுகிறார், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிறதான நற்செய்தி. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்ததான அந்த நற்செய்தி எல்லா ஜனத்திற்கும் அது சந்தோஷத்தை கொடுத்ததா என்று ஒரு கேள்விக்குறி காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1:21 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார் என்று சொல்லி. முதலாவதாக பார்க்கும்போது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி என்றும், இந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று. இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 10:45 வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று. இங்கே அநேகர் என்று குறிப்பிடும் போது ஒரு 100 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் ஒரு 90 பேர் நாம் அநேகர் என்று சொல்லி சொல்லலாம். அந்த யார் அந்த அநேகர், இந்த ஜனங்கள் எந்த ஜனங்கள் என்று பார்க்கும்போது ரோமர் 5:19 வசனத்தை விதமாக சொல்லுங்க, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று. ஒரே மனுஷனுடைய அது கீழ்ப்படியாமையினாலே, அந்த மனுஷன் யார் என்று நமக்கு நன்றாக தெரியும், அவர்தான் ஆதாம். அந்த ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல
இந்த பூமி எல்லா ஜனங்களும் அவர்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பாவம் நிறைந்ததாய் காணப்படுகிறது. பூமியில் இருக்கிறதான எல்லா ஜனங்களுக்குமே தான் யார் மூலமாக இந்த பாவம் வந்தது என்று சொன்னால் ஆதாமுடைய சந்ததி நிமித்தமாக. எனவே அநேகர் எல்லா ஜனம், அது மட்டுமல்லாமல் அவர் தமது ஜனம் என்று சொல்லி சொல்லுவது அவர் யூதர்களையா இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையுமா என்று சொன்னால் ஒரு வசனம் தெளிவாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. 1 யோவான் 4:14 பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியாயிருக்கிறோம். 2 Luke 2:10 நாம் பார்த்தோம், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. 1:21 பார்த்தோம், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி என்றும். 10:45 பார்த்தோம், அநேகரை மீட்கும் பொருளாக. எனவே அநேகர் எல்லா ஜனம் தமது ஜனம் என்று சொல்லி அவர் யார் இந்த இடத்துல சொல்லுகிறார் என்று சொன்னால் பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக, இந்த உலகம் இரட்சிக்கப்படும்படியாக தான் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கும். எனவே பிதாவானவர் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இரட்சகராக தான் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். வந்தது எதற்காக வந்தார் என்றால், 1 Timothy 2:5-6 நாம் பார்க்கும்போது, தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே, இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் அவர் மீட்கும்படியாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்தையும் அவர் தன்னிடத்தில் இழுத்து கொள்ளும்படியாக தான் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னார், இந்த உலகத்தில் உலக இரட்சகராக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தான். இந்த இடத்துல எல்லாரையும் மீட்கும் பொருள், அதாவது மீட்கும் பொருள் என்று சொல்லி சொல்லும்போது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், கிரேக்க பதத்திலே ஆன்டி நியூட்ரான் என்று சொல்லப்படுகிறது. அது சரி நிகர் சமான விலை, அதாவது ஈக்குவலைசேஷன் பிரைஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மீட்கும் பொருள் அது சரி நிகர் சமான விலை என்று பொருள்படுகிறதா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜுவல்ஸ் இருக்குது என்று சொன்னால், இல்லை என்று சொன்னால் ஒரு செயின் இருக்கிறது என்று சொன்னால், அதை நாங்கள் அடகு வைக்கும் போது, இப்போது ஒரு 5000 ரூபாய்க்கு நாம் அடகு வைக்கிறோம் என்றால், அதை திருப்பும் போது அந்த 5000 ரூபாய், அதற்கு ஈடாக அந்த 5000 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே அதை திருப்பி எடுக்க முடியும். அதுதான் சரி நிகர் சமான விலை என்று இந்த இடத்துல அர்த்தப்படுகிறதா இருக்கிறது. ஆனால் வசனம் கூறுகிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த தேவன் அவர் என்று சொல்லி. வசனத்தின்படி பார்க்கும்போது எல்லாரையும் மீட்கும் பொருளாக ஒரு மனிதன் என்ன செய்திருக்கிறார் என்றால் அவர் மரித்து இருக்கிறார். அது எப்படி சாத்தியமாகும், அது எப்படி சரி நிகராக மாற்ற முடியும்? ஒரு மனுஷன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எவ்விதமாக அவர் ஒருவர் மட்டும் மரிக்க முடியும் என்று சொல்லி நமக்குள்ளாக சில கேள்விகள் நாம் எழக்கூடும். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் அது சரியானதா இருக்கிறது? ஒரு பொருளுக்கு ஈடாக ஒரு பொருள் கொடுப்பது அது சரியாக காணப்படுகிறது? இந்த உலகம் தோன்றினது முதல் இன்றைக்கு எத்தனையோ பேர் பிறந்து மரித்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தின் பிரகாரம் ஏகதேசம் 700 கோடிக்கு மேலாக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் இந்த ஒட்டுமொத்த எத்தனையோ பேர் பிறந்து மரித்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும், 700 கோடி பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலும், ஒரு மனுஷன் எவ்விதமாக இந்த ஜனத்திற்கெல்லாம் அவர் மரிக்க முடியும்? அது எப்படி நாம் சரி நிகராக மாற்ற முடியும்? எப்படி அது சரி நிகர் சமான விலையாக காணப்படும் என்றால், அப்போஸ்தல் நடபடிகள் 17:26 அது தெளிவாக நமக்கு கூறுகிறது, மனுஷ ஜாதி ஆகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் என்று சொல்லி. ஏதோ ஒரு மனுஷனுடைய இரத்தம் தான் இந்த முழு உலகத்திற்கும் முழு பூமியிலும் அது பரவி இருக்கிறதா இருக்கிறது. அந்த ஒரு இரத்தம் அது யார் என்றால் அவர் உருவாக்கினதான ஆதாம் என்று சொல்லி நமக்கு நன்றாக தெரியும். அந்த ஒரு இரத்தத்தின் நிமித்தமாக வேத வசனம் தெளிவாக சொல்ல, மனுஷ ஜாதியாகிய சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி.
அப்போ அந்த ஒரு மனுஷனுடைய ரத்தம் தான் அவரை உருவாக்கினதான அந்த ஆதாமுடைய அந்த ஜீன் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களிடத்திலும் அது காணப்படுகிறது. ஆதாமுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அவர் ஏதேன் தோட்டத்திலே வைத்தார், இந்த ஏதேன் தோட்டத்திலே எல்லாவற்றையும் நீ புசித்துக்கொள், ஆனால் நடுமரத்தில் இருக்கிறதான விருட்சத்தின் கனியை, அந்த நடு தோட்டத்தில் இருக்கிறதான விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது, புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாகுவாய் என்று சொல்லி சொன்னார். ஆனால் தேவன் அந்த ஆதாமை படைக்கும் போது எப்படி படைத்தார் என்று சொன்னால், ஆதியாகமம் 1:26 விதமாக சொல்கிற, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவனிடத்தில் இருந்ததான எல்லா குணநன்கள் நலன்களும், தேவனிடத்தில் இருந்ததான அந்த அறிவு, தேவனிடத்தில் என்னென்ன ரூபங்கள் என்னென்ன இருந்ததோ எல்லாம் இந்த ஆதாமிடத்திலே அது காணப்பட்டது. குறிப்பாக அந்த அன்பு அந்த ஆதாமிடத்திலே காணப்பட்டது. முதலாவதாக இந்த ஆதாமை படைத்து அந்த மிருகங்களுக்கெல்லாம் பெயர் சூட்டும்படியாக, ஒவ்வொரு காரியங்களுக்கும் பெயர் சூட்டும்படியாக சொன்னபோது எல்லாவற்றையும் அவர் நேசித்தவராயிருந்தார். ஒருவேளை அந்த ஏவாள் வருவதற்கு முன்பதாக அவர் மிருகங்களிடத்திலே அவர்கள் அன்பு செலுத்தியிருக்கலாம். அவரிடத்திலே அன்பு காணப்பட்டது. தேவனிடத்தில் இருந்ததான எல்லா ரூபமும் அந்த ஆதாமிடத்திலே இருந்ததாய் காணப்பட்டது. இன்று ஒரு சில மனுஷர்களை நாம் என்ன செய்வோம் என்று சொன்னால், நல்ல மனுஷர்கள் என்று சொல்லி சொல்லுவோம். காரணம் அவங்களுடைய குணநலன்கள், காரணம் அவர்களிடத்தில் இருக்கிறதான நல்ல செயல்கள். அப்போ தேவனிடத்தில் அவருக்கு இருந்ததான குணநலன்கள் யாரிடத்தில் இருந்ததென்றால் ஆதாமிடத்திலும் இருந்தது. அந்த ஒரு பர்ஃபெக்ட் மேன், எந்த ஒரு குறையுமே கிடையாது. அவர் ஏவாளை படைப்பதற்கு முன்பதாக எந்த ஒரு குறையுமே அவரிடத்துல இல்லை. தேவனிடத்தில் காணப்பட்ட எல்லா ரூபமும் அவரிடத்துல காணப்பட்டது. ஆனால் ஸ்தோத்திரம், அவர் கண்டிஷனாக கொடுக்கும்போது அந்த நடு மரத்தினுடைய கனியை மட்டும் நீ புசிக்க கூடாது என்று சொல்லி சொன்னபோது என்ன செய்தார் என்று சொன்னால், ஏவாள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அந்த கனியை புசித்தார். நாம் நினைக்கலாம், தேவன் எல்லா கட்டளையும் கொடுத்து எல்லாவற்றையும் என்னென்ன வண்ணமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது இந்த இடத்துல ஏன் ஆதாம் ஏவாள் கொடுத்ததான கனியை புசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்க கூடும். தேவனிடத்துல காணப்பட்டதான எல்லா ரூபமும் அவரிடத்துல காணப்பட்டது. ஆனால் அந்த ஆதாம் ஏவாள் இடத்துல வைத்ததான அந்த அன்பு, ஏவாள் இடத்துல வைத்ததான அந்த அன்பு தான் அவரை என்ன செய்ய வைத்தது என்று சொன்னால், அந்த கன்னியை புசிக்க வைத்தது. நீங்கள் 1 Timothy 2:14 பார்க்கும்போது, மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனிடத்துல காணப்பட்ட குணநலன்கள் அந்த ஆதாம் இடத்துல இருந்தது, அதனால் அவர் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டால். எனவே ஏவாளிடத்திலே வைத்ததான அந்த அன்புதான் இந்த ஆதாமை அந்த கனியை புசிக்க வைத்தது. இப்போது சாபத்துக்குள்ளாக மாற்றப்பட்டதான ஒரு சூழ்நிலை, ஆதாம் தேவனுடைய சாயலை இப்பொழுது இழந்து போகிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது. Romans 5:12 பார்க்கிறோம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷருக்கும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது போல. அப்போ ஒரு மனுஷன் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக அதற்கு பிற்பாடாக பிறந்ததான அந்த ஆதாம் அவருடைய பிள்ளைகள் அதற்கு பிற்பாடாக பிறந்ததான எல்லாரும் எப்படி காணப்பட்டார்கள் என்று சொன்னால் ஒரு பாவிகளாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆதாமை படைக்கும் போது அவர் பர்ஃபெக்ட் மேனாக இருந்தார், அவர் ஒரு நல்ல தேவனுடைய குணலட்சணங்கள் அவரிடத்திலே காணப்பட்டது. ஆனால் என்றைக்கு பாவத்துக்குள்ளாக மாற்றப்பட்டாரோ அன்றிலிருந்து மரணம் பாவம் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அது பின்தொண்டதாய் காணப்பட்டது. அவருக்கு பின் வந்ததான ஒவ்வொரு சந்ததிகளும் அவர்கள் பாவிகளாக மாற்றப்பட்டார்கள், பாவங்கள் நிறைந்து காணப்பட்டது. சோதரம் ஆதியாகம் 4:1 பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போது அந்த நேரத்தில் மரணம் என்பது அவர்களிடத்துல இல்லை. என்றைக்கு காயின் ஆபேல் பிறக்கும் போது அவர்களிடத்திலிருந்து மரணம் தொடர்ந்து காணப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது 51:5 சொல்கிறார், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ அதற்கு பின்பதாக பிறந்ததான ஒவ்வொருவரும் பாவத்திலே காணப்பட்டார்கள்.
பாவம் நிறைந்தவர்களாய் காணப்படாது. அதற்கு பிற்பாடாக வந்ததான ஒவ்வொருவருக்கும் மரணம் என்பது அது நிச்சயிக்கப்பட்டிருந்ததாக இருந்தது. அதைதான் லூக்கா 9:60 நாம் பார்க்கும்போது, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லுகிறான். இதனுடைய பின்னணியத்தை குறித்து நாம் பார்க்கும்போது, என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகிறான். மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், எனவே ஸ்தோதம், நாளைக்கு அவர்கள் மரித்து போகும்படியாக இருக்கிறார்கள், எனவே மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், ஆனால் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கணும். அது மட்டுமில்லாமல் நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்று சொல்லும் சொல்லுங்க. ஒரு மனிதன் தன் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மரணத்திற்கு அது காரணமாக இருக்கிறார். ஒரு மனிதன் செய்ததான அந்த பாவத்தின் நிமித்தமாக இந்த ஒட்டுமொத்த உலகமே இப்போ மரணத்துக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதனுடைய ஜீவன் போனால்தான் எல்லா மனுஷனுடைய ஜீவனும் அது என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால் மரணத்துக்கு நேராக தள்ளப்படுகிறதா இருக்குது. அப்படி என்று சொன்னால் அந்த ஒரு ஜீவனை காப்பாற்றினால், நான் அதை தான் வாசிக்க கேட்டோம், ஒரே மனிதனாலே பாவம் பிறந்ததை போல, அந்த உலகத்திற்கு ஒரே மனிதனாலே பாவம் பிறந்ததை போல, அப்போ அந்த ஒரு மனிதனை நாம் சரி செய்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அந்த ஜீவனையும் நாம் சரி செய்ய முடியும். அந்த ஒரு ஜீவனை எப்படி காப்பாற்றுவது? யாத்திரையாகமும் 21:23-25 உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது, வேறே சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். இதுதான் நியாயப்பிரமாணம். இப்போது நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒரு ஜீவன் போனால் அதற்கு ஈடாக ஒரு ஜீவன் கொடுக்க வேண்டும், ஒரு கண் அதற்கு ஈடு கண், ஒரு பல் அதற்கு ஈடாக பல், எனவே ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொன்று ஈடாக கொடுக்க, அதுதான் நியாயப்பிரமாணமாக சொல்லப்படும். அப்போ ஒரு ஜீவனுக்கு பதிலாக ஒரு ஜீவன் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது ஈடாக கொடுக்க வேண்டும். இப்பொழுது மரணம் பாவம் செய்ததனால் உண்டாயிருக்கிறது, ஆனால் ஜீவன் எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஜீவனை திருப்பி எடுக்க வேண்டும் என்றால் எண்ணி ஒரு ஜீவன் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் கொடுக்கப்பட வேண்டும். அது எப்படி கொடுக்க முடியும்? சங்கீதம் 49:7-8 நாம் பார்க்கிறோம், ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்திலாவது அவனை மீட்டு கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கும் கொடுக்கவும் கூடாதே. ஒரு தன் சகோதரன் மீட்கும்படி இன்னொரு சகோதரன் கொடுப்பது, அதாவது அது ஈடாக முடியாது. யாருக்கு ஜீவனை கொடுக்க முடியும்? ஒருவேளை ஸ்தோத்திரம், ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய பிள்ளைக்கு ஈடாக ஜீவனை கொடுக்க முடியாது. ஒரு சகோதரன் இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு ஈடாக ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும், ஒரு சரி நிகர் சமானம் வேண்டும் என்று சொன்னால் ஓசியா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்கிறார். 13:14 அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவாயிருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்படுகிறார். என்னதான் செய்தாலும் ஒரு ஜீவனுக்கு ஈடாக ஜீவன் கொடுக்கப்பட வேண்டும். ஆதாம் அவர் பெர்ஃபெக்ட் மேனாக இருந்தார், அதற்கு பிற்பாடாக வந்ததான அந்த சந்ததிகள் அவர்கள் பாவம் நிறைந்தவர்களாய் மரணத்துக்கு நேராக தள்ளப்பட்டவர்களாய் இருந்தார்கள். என ஒரு பெர்ஃபெக்ட் மேன், அந்த பெர்ஃபெக்ட் மேனுக்கு ஈடாக ஒரு ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆதாமுக்கு ஈக்குவலாக ஒரு மனுஷன் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் ஜீவனை கொடுக்க வேண்டும். ஆதாம் எப்படி காணப்பட? சங்கீதம் 8:5 சொல்கிறது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை மூடினீர். ஆதாமுடைய நிலைமை அது எப்படி காணப்படுகிறது என்றால், தேவதூதரிலும் சற்று சிறியவராக அவர் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி காணப்பட்டார் என்றால், எபிரேயர் 2:9 பார்க்கிறோம், என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்ட காண்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதாம் தேவ தூதரிலும் சற்று சிறியவன், ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அந்த தேவ தூதர்களிலும்
பெரியவராய் காணப்பட்டார். ஆனால் தேவ தூதர்களும் சற்று சிறியவனாகி அந்த நிலைமையிலிருந்து, அதாவது தேவ தூதர்களும் பெரியவராய் இருந்ததான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவ தூதர்களும் சற்று சிறியவராய் தன்னை மாற்றிக்கொண்டார். அதுதான் நாம் எபிரேயர் 2:9 வாசித்தோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும், இந்த உலகத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொருவருக்காகவும், அவர் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதர்களும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். கிறிஸ்து இப்போது தன்னை ஆதாமினுடைய நிலைக்கு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆதாமுடைய லெவலுக்கு அவர் தன்னை இறக்கிறதாய் பார்க்கிறோம். எப்படி ஒரு மனுஷனால் இந்த ஒட்டுமொத்த உலகமும் மரணத்திற்குள்ளாக போய்கொண்டிருக்கிறதோ, அந்த ஒரு ஜீவனை காப்பாற்றுவதற்காக கிறிஸ்து இயேசு ஆதாமுக்கா ஈக்குவலாக தன்னை ஏற்படுத்தி கொண்டு இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் மீட்க வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவர் மீட்டெடுக்க வேண்டும். பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து அவர் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினவராய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உயிர்த்தெழுதல் அவர் மரித்தது நிமித்தமாக, அந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவர் தன்னை ஈடாக ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் என்பது அது நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது. 1 Corinthians 15:21-22 வசனங்களை வாசிக்கும். மனுஷனால் மரணம் உண்டானபடினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று சொல்லி, ஆதாம் அவர் மனுஷன், கிறிஸ்து பூமிக்கு மனுஷனாய் இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய மரணத்தினால் ஒவ்வொருவருக்கும் உயிர்த்தெழுதல் என்பது உண்டாயிருக்கிறது. பொதுவாகவே ஸ்தோதிரம் ஒரு மரண வீட்டிலே நாம் சொல்லும்போது சொல்லுவோம், ரட்சணை சேனாயராக இருக்கிறதான நாம் மகிமைக்குள்ளாக உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லிதான் சொல்லுவோம். எனவே ஏன் என்று சொன்னால், அவர் இன்றைக்கு மரித்திருக்கிறார், ஆனால் அவருக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு, இன்னொரு வாழ்வு உண்டு என்று சொல்லி நாம் ஆறுதல் கூறுகிறவர்களாக இருக்கிறோம். எனவே ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதனாலே பாவம் உண்டானது போல அந்த ஒரு மனுஷனாலே மீட்பும் இந்த இடத்துல உண்டாயிருக்கு. எனவே அந்த ஒரு மனுஷனுக்கு ஈடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இந்த ஒட்டுமொத்த உலகமும் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, இந்த ஒட்டுமொத்த உலகமும் மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனையே இந்த உலகத்திற்காக கொடுத்தார். எனவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இன்றைக்கு நாம் பாடு மரணங்களை குறித்து அதிகமாய் நாம் கேட்டு, பாடு மரணங்களை குறித்து நாம் அதிகமாய் தேவனுக்குள்ளாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எதற்காக கிறிஸ்து மரித்திருக்கிறார்? நீங்களும் நானும் மீட்கப்படுவதற்காக. எதற்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை இந்த உலகத்திலே கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நமக்கும் ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை, நமக்கும் ஒரு மறு வாழ்வு உண்டு என்பதை காட்டும்படியாக அவர் இந்த உலகத்திலே மரித்திருக்கிறார். நம்மை நினைத்து பார்த்து, இன்னும் நாம் பாவிகளாக இந்த உலகத்திலே ஜீவிக்காதபடிக்கு, மறுபடியும் நாம் பாவம் செய்து நாம் இந்த உலகத்திலே அழிந்து போகாதபடிக்கு, கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஒரு மீட்கப்பட்ட ஜனங்களாய் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு தேவ சமூகத்திலே வர வேண்டும். இன்றைக்கு நம்மை திரும்பி பார்த்து, ஒரு விசையை நம்மை ஆராய்ந்து பார்த்து, தேவனே ஒருவேளை என்னிலே பாவம் இருக்கும் என்றுச்சுன்னா, ஒரு விசை கூட உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே என்னை கழுவி சுத்திகரித்து நானும் ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக, உம்மோடு கூட நித்திய நித்தியமாக வாழ்கிறதான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக என் தேவனாய் கர்த்த எனக்கு உறுதுணை செய்யுங்க, எனக்கு கிருபை பாராட்டுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இதுவரையிலும் ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டோம், மீட்பின் செய்தியை நாம் கேட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எப்படி மீட்பை அருளினார் என்று சொல்லுகிற ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்டோம். ஆகவே இந்த செய்தியின்படி நாமும் மீட்படைந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்வோம். இறுதியாக ஒரு பாடலினுடைய 2 சரணங்களை நாம் பாடி ஜெபித்து தேவ ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்வோம். மீட்பர் மரித்த ஒரு சண்டை நான் ஜெபித்த ஸ்தலத்தண்டை இரத்தத்தால் மன்னி படைந்தே மீட்பருக்கு மகிமை, மீட்பருக்கு மகிமை, மகிமை
மீட்பருக்கு மகிமை மகிமை. இப்போ என்னுள்ளம் மாறிற்று மீட்பருக்கு மகிமை. பாவம் போக்கும் மகத்வனதி என்னை சோஸ்தம் செய்த நதி. இயேசுவால் அடைந்தேன் இந்த ஸ்திதி மீட்பருக்கு மகிமை மீட்பருக்கு மகிமை மகிமை. மீட்பருக்கு மகிமை மகிமை. இப்போ என்னுள்ளம் மாறிற்று மீட்பருக்கு மகிமை. ஜபம் செய். நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் ஜீவிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான இந்த நாளுக்கு ஆய்மக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஊடகத்தின் வாயிலாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் தெய்வமாகிய கர்த்தரின் எங்களுக்கு தந்ததான இந்த விலையேறப்பெற்ற சமயத்திற்கு ஆய்மக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே, இந்த நேரம் வரையிலும் உடைய நாமத்தை குறித்து பாடல்கள் வாயிலாக ஆண்டவரே ஜபத்தின் மூலமாக கர்த்தருடைய வசனங்களை வாசித்து நாங்கள் மகிமைப்படுத்தினோம் ஐயா. கர்த்தருடைய செய்தியை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்திலே பாவம் எப்படி உண்டானது, அந்த பாவத்திலிருந்து மீட்பு எப்படி உண்டானது, ஒரு மனிதனாலே எப்படி மீட்பை கொண்டு வர முடியும் என்று சொல்லுகிறதான இந்த கேள்விக்கு பரிசுத்த வேதத்தின் அடிப்படையில் இருந்து ஆண்டவரே நல்ல ஒரு சத்தியத்தை கேட்கும்படியாய் என் தெய்வம் அனுகிரகம் செய்தபடியினாலே உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அன்று ஆதாம் என்று சொல்லுகிறதான ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகத்திலே பாவம் உண்டானதைப் போல ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலினாலே எல்லா உலகுக்கும் ஆண்டவரே மீட்பு உண்டாகும்படியாய் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும்படியாய் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாய் அந்த கீழ்ப்படிந்த ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அருளிய மீட்பிற்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த இரட்சகருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது, நிரந்தரமான சம்பூரணமான ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாங்கள் கண்டுகொள்ளத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த ஊடகத்தின் வாயிலாய் இந்த செய்தியை கேட்கிற அனைத்து பிள்ளைகளோடும் உடைய கிருபை இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனந்தனியாய் தொட்டு ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே எப்படி நான் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், எப்படி நான் தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லுகிற ஒரு கேள்விக்குறியோடு இருப்பார்களானால் இந்த செய்தி அவருடைய உள்ளத்தை திறக்கும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவரே கண்மலையை உடைக்கிற சம்மட்டியாக இருக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தின் ஆண்டவரே கடினங்களை எல்லாம் நீர் உடைத்தெறிந்த ஆண்டவரே இந்த வார்த்தைகளுடைய உள்ளத்திலே கிரியை செய்வதற்கு ஏதுவாய் ஆண்டவர் தாமே துணை புரிய வேண்டுமே என்று தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஆராதனை நடத்துவதற்காக ஆண்டவரை கடந்து வந்து பாகம் எடுத்த அனைத்து ஊழிய பிள்ளைகளையும் கர்த்தனீர் ஆசீர்வதிப்பீராக. மதுரை மத்திய படைஸ்தலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிற கேப்டன் வினோத்துக்காக, உடைய அன்பு மனைவிக்காய் குடும்பத்திற்காக செபிக்கிறேன் ஐயா. அடிமைக்காக ஆண்டவரை மனைவிக்காக பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நாங்கள் இணைந்து மதுரை மாவட்டத்திலே செய்கிற அனைத்து பணிகளுக்காக எமக்கு நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பணிகளை ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரை எங்களால் இயன்ற மட்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அறியாத பிள்ளைகளுக்கு உடைய சுவிசேஷத்தை அறிவித்து ஆண்டவரே தகப்பனே எமக்கு நன்றி ஸ்தோத்திரம் உம்முடைய மந்தையிலே கொண்டு வருவதற்கு தெய்வம் துணை புரிய வேண்டும் என்று தம்மை நோக்கி செபிக்கிறோம் கர்த்தாவே. வேண்டிய சுகபலம் ஆரோக்கியத்தை என் தேவனாகிய கர்த்தனை தந்துள்ள வேண்டுமே என்று தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததான எங்களுடைய மாகாண தளபதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஊடகங்கள் வாயிலாக மக்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும்,
தேவ செய்தியை கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தரிசனத்தோடு கூட ஆண்டவரே இதை ஏற்பாடு செய்தார்கள், இதை ஆரம்பித்தார்கள். இதன் வாயிலாய் இன்றைக்கு பல ஊழியக்காரர்களை கொண்டு என் தேவன் இதை பயன்படுத்தி வருகிற கிருபிகளுக்காய் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பிரத்யேகமாய் இதை நடத்துகிற ஆண்டவரே, இதிலே உதவி புரிகிற, இதிலே பணியாற்றுகிற ஆண்டவரே டெக்னீஷியன் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தருடைய பணி என்று ஆண்டவரே எல்லா சூழல்களிலும் தம்முடைய பிள்ளைகள் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து செய்து கொண்டிருக்கிற எல்லா பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே தன்னார்வ தொண்டர்களாய் ஆண்டவரே அவர்கள் செய்கிற இந்த மகா பெரிய பணியை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல, இதனுடைய பிரதிபலனையும் பிள்ளைகளுக்கு அவருடைய குடும்பங்களுக்கு நீர் கொடுத்து நடத்தும்படியாய் தம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக 10, 11, 12 வகுப்பு பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய ஆண்டு இறுதி தேர்வை ஆண்டவரே தொடங்கியிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எழுதும்படியான தேர்வுகள் இருக்கிறது. கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளை அபிஷேகித்து ஆசீர்வதிக்க தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. நல்ல ஞானத்தை கொடும், அறிவை கொடும், புத்தியை கொடுப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நன்றி கர்த்தாவே. எங்கள் மாகாணம் முழுவதும் ஆண்டவரே தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும். எங்கள் சமுதாயத்து பிள்ளைகள் எழுதுகிற பிள்ளைகளோடும் கிருபை இருக்கட்டும், காத்துக்கொள்ளும். இந்த தேசத்திலே தேர்வு எழுதுகிற பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இப்படி அகில உலக ரட்சணி சேனைக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ரட்சணி சேனை ஆசீர்வதியும் எங்களுடைய அகில உலக தலைவர் ஜெனரலுக்காக, உடைய அன்பு குடும்பத்திற்காக, சீஃப் ஆஃப் தி ஸ்டாஃபுக்காக, உடைய அன்பு குடும்பத்திற்காக, எல்லா இன்டர்நேஷனல் செக்ரட்டரிகளுக்காக ஆண்டவரே, எங்கள் பணியாற்றுகிற உத்தியோகர்கள் பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறேன் கர்த்தாவே. எங்கள் தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா மாகாணங்களுக்காக, மாகாண தளபதிகளுக்காய் செபிக்கிறேன் ஐயா. விசேஷமாக எங்களுடைய தென்கிழக்கு இந்திய மாகாணத்திற்காய் செபிக்கிறேன். மாகாண தளபதி அம்மையார், சீஃப் செக்ரட்டரி அம்மையார், ஆண்டவரே ஏனைய ஊழியக்காரர்கள் எல்லா இடங்களிலும் இந்த மாகாணம் முழுவதும் பணியாற்றுகிற ஆண்டவரே ஊழியக்காரர்கள், பணியாளர்கள், குடும்பங்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், நடத்தும், எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பணி தொய்வின்றி நடப்பதற்கு கர்த்தர் உதவியும் ஆண்டவரே. தகப்பனே அநேகர் வந்து இந்த இடத்துல ஆண்டவரே ஷூட்டிங் செய்யவும், அதன் மூலமாக இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தவும், இதன் மூலமாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் கடந்து போவதற்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமே என்று உடைய சமூகத்திலே மன்றாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் எங்களை கொண்டு ஆண்டவரே நீர் இந்த இடத்துல பயன்படுத்தின கிருபைகளுக்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்துகிறோம், உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனை ஆசீர்வதியும் கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும், எல்லா நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். துதி, கன, மகிமை, பெருமையாவும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பொற்பாதத்திலே இந்த ஆசீர்வாதங்களை தாழ்மையாய் கேட்கிறோம். எங்கள் அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவர் எம்முடைய மனோரேக்கமும் சிநேகமும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்கள் அனைவரோடு கூட தங்கியிருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நம் யாவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.